டாக்டர்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும், இந்த ஸ்டெத்தோஸ்கோப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம். நிறைய நீட் அஸ்பிரண்ட்ஸே கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டிபியில் ஸ்டேட்டஸில் என்ன வச்சுருப்பாங்க, காஸ்ட்லியஸ்ட் ஜுவல்லரி தட் கேனாட் பி ஏர்ன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதை, இந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டெத்தோஸ்கோப்போட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஏர் பீஸ், ஏர் டியூப், டியூப், ஸ்டெம், டயஃப்ரம் அண்ட் இது வந்து பெல் ஆஃப் த ஸ்டெத்தோஸ்கோப். இந்த ஸ்டெம்மை டயஃப்ரம் சைடு திருப்பினா டயஃப்ரம் ஓப்பன், பெல் சைடு திருப்பினா பெல் ஓப்பன். ஸோ இப்போ நம்ம இந்த யூசஸ் ஆஃப் ஸ்டெதோஸ்கோப் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஹார்ட் சவுண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா கேட்கலாம், லங்ஸோட அந்த ப்ரீத்திங் சவுண்ட்ஸ் வந்து கேட்கலாம், அப்புறம் நம்ம அப்டாமன்ல இருக்கக்கூடிய அந்த பவுல் சவுண்ட்ஸையும் வந்து பார்த்தோம்னா கேட்கலாம். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா டாக்டர்ஸ் எல்லாம் அந்த டயஃப்ரமை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு தான் பார்த்துருப்பீங்க. இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லட்டுமா, இந்த சைடில் இருக்க பார்த்தீங்களா அந்த பெல், ஸோ இதை வச்சு கூட நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய சில மர்மர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க முடியும்.